புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக தோல் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விதமான நோய்கள் அது சார்ந்து உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ தோல் சார்ந்த நோய்கள் அப்படின்னா அதில் வந்து சொரியாசஸ் வரும். சொரியாசஸ் பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாதங்களாகவே வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அதுக்கு வந்து குறைஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதனால தான் நம்ம சொரியாசஸ் பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம். வலி வேதனையை தாண்டி அந்த ஒரு பேச்சஸ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது வெளிப்புறமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த எக்ஸிமாவாக இருக்கட்டும், சொரியாசஸாக இருக்கட்டும், இல்லை தோள்களில் ஏற்படக்கூடிய எந்த வித தொந்தரவாக இருக்கட்டும், இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஓகே, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் வாதம், பித்தம், கபம் இது மூணும் சமநிலை அற்று இருக்கிறதுனால நமக்கு அதை சார்ந்த நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது நம்மளுடைய உடலில் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மூணு விஷயங்கள் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அப்போது வாதம் தன்னுடைய அளவில் இருந்து அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பித்தமும் கபமும் அதுலேயும் ஒரு சில மாறுபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது வாத நோய்கள் ஏற்படும், பித்தம் மேலோங்கி இருக்கும் பொழுது பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கபம் அதிகமாக இருக்கும் பொழுது கபம் சார்ந்த நோய்கள். அதாவது என்ன வாத பித்த கபம் அப்படின்னா பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. சித்த மருத்துவத்தோட முதல் கோட்பாடு இந்த வாத பித்தம் கபம் தான். இதை பேஸ் பண்ணி தான் அனைத்து விதமான நோய்களும் சித்தர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. அதற்கேற்றாற் போல் தான் நம்ம சிகிச்சை முறைகளும் அழிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் சரும நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் வாதம் கேடடைகிறதுனால, தன் அளவில் இருந்து மேலோங்கி இருக்கிறதுனால தான், வாதம் சீரற்று இருக்கிறதுனால தான் நமக்கு தோல் நோய் ஏற்படுது. இதை சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாதம் அல்லாது மேனி கெடாது, வாதம் கேடடையாமல் தோல் நோய் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகளோடு சேர்த்து வாழ்வியல் மாற்றம் மேற்கொண்டோம் அப்படின்னா சோரியாசிஸ் கரப்பான், அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், உடலில் நமக்கு சருமத்தில் அனைத்து விதமான சரும நோய்களுக்கு முக்கிய காரணம் வாதம் மேலோங்கி இருக்கிறதா முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்போ வாதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய அறிகுறிகளுக்கு ஏற்றாற்போல் நம்ம தொடர்ச்சியாக சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டான ஒரு வாழ்வியல் முறைகள் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். எல்லாமே இப்போ காலையில் ஒரு மாத்திரை போட்டாங்கன்னா ஒரு நோய் நிலை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே அடுத்த ஒரு 2 மணி நேரத்திலே சரியாயிடணும், 1 வாரத்திலே எனக்கு சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடலில் ஒரு செல்களும் உற்பத்தி ஆகிறதுக்கு, அதாவது ஒரு செல் வந்து உற்பத்தி ஆகி திரும்ப அதோட ஆயுட்காலம் முடிஞ்சு திரும்ப இன்னொரு செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு 120 நாட்கள் ஆகுது. அப்போது நம்ம உடலில் ஒரு செல்களும் ரத்தம் கேடடையும் பொழுது திரும்பவும் புதிதாக ஒரு ஆரோக்கியமான செல்களை உற்பத்தி ஆகிறதுக்கு 120 நாட்கள் எடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் ஆரோக்கியமான செல்களாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளும் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த புதிதாக உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து உற்பத்தி ஆகும், ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மாத காலம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நோய் குணமாகிற வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சரும நோய்கள், எந்த வகையான சரும நோய்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குணம் கிடைக்கும். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் முதல் படி, நம்ம ஒரு சிகிச்சை, ஒரு நோயாளி வராங்க, அது எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் சரி, முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் முறை, பேதிக்கு மருந்து கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் உணவே மருந்து அப்படிங்கிற கோட்பாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் நோய் நிலை இல்லாமல், எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் பல வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம ஒரு சின்ன தலைவலினா கூட உடனே மாத்திரை வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி
இந்த உடலுடைய செயல்பாடு என்ன, என்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம உடலை வந்து ஒரு மிஷின் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறோம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா உடனே ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உடம்புக்கு ஒத்துக்காது. ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸே நமக்கு உடலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு ஏற்றாற்போல் சிகிச்சை முறைகள் அப்படின்னா மூலிகை சிகிச்சை முறைகள் மட்டுமே. உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். சரும நோய்களுக்கு அசுத்தமான ரத்தம் முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. வாதம் கேடடையும் பொழுது அசுத்தமான ரத்தம் இருக்கிறதுனால நமக்கு சரும நோய்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அளிக்கிறோம். பல வருஷமா நம்ம உடல்ல சிறுகுடல் பெருக்குடல்ல கழிவுகள் தங்கியிருக்கும், அந்த கழிவுகள் தான் நமக்கு நோய்களா பிரதிபலிக்குது. ஸோ கழிவுகள் வெளியேற்றும் முறை வந்து கோலான் ஹைட்ரோதெரப்பி. அந்த சிகிச்சை எடுக்கிறது மூலியமாக நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மைகள் இருக்கு. மெயினாக வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பிளட் வந்து பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் பியூரிஃபை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீரண உறுப்புக்கள்லேருந்து கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே அதோட வேலைகளை முறையாக செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கழிவு நீக்கும் முறை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது. அதுக்கடுத்து ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு முறையாக மூலிகை கஷாயங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் தொடர்ச்சியாக நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி 3-6 காலம் எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நிரந்தரமான தீர்வுகள் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள். 4 தலைமுறைகளாக நம்ம பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு அனுபவபூர்வமான மூலிகைகள் கொண்டு மருந்துகள் தயாரித்து அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ இந்த கஷாயத்தை எடுக்கும் பொழுது ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே ரத்தத்தை சுத்திகரிக்க வெளிப்பிரயோகமாக தோல் வந்து பழைய நிலைமைக்கு நம்மளோட ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாற ஆரம்பிக்கும். மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 48 முடிஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா சருமத்தில் வந்து நார்மலான ஸ்கின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதிகப்படியாக தோல் வந்து கொட்டுறது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூல காரணத்துக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கறதுனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் வராமல் நம்மளால் உடலை வந்து பாதுகாக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் சோரியாசிஸ் நோய்க்கு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு கியூர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை கரப்பான்னு சொல்லக்கூடிய எக்ஸிமாவாக இருக்கட்டும், சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களை கண்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா வகையான நோய்களுக்கும் மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நோயை கண்டு பயப்படாமல் நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி மூலிகை சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஜலீலாங்க, சென்னையில இருந்து பேசுறேன். சரிமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா வந்து. உங்க வயது என்னமா? 49. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருந்தேன். டி நகருக்கு சொல்லுங்க. எனக்கு காலில் மதமதப்பும் எரிச்சலு, அப்புறம் வந்து காலில் மறுத்து போகுது. அப்புறம் வந்து முழங்கால், ஆமா, நரம்பு முட்டுக்கு பேக் சைட்ல வந்து நரம்பு மதமதனே இழுக்குது. சரி, ஏதோ டானிக்கு நீங்க ஒரு 2-3 டானிக்கு எழுதி கொடுத்துருந்தீங்க. ஒரு 15 நாளா நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அந்த மதமதப்பு குறையல, அந்த பாதை எரிச்சல் குறையல, அந்த மருத்துவ பொறுத்து வீட்டு வேலை எதுவுமே பார்க்க முடியல டாக்டர். ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம், மேற்கொண்டு என்ன செய்யலாம் டாக்டர், இது என்ன மாதிரி? ஓகே அம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நரம்புகள் எல்லாமே நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது சிறிய நரம்புகள்லாம் நம்மளோட காலோட பாதங்கள்ல வந்து நமக்கு இருக்கும். அதில் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சிறிய நரம்புகள் தான் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மதமதப்பு தொந்தரவுகள் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை அட்வைஸ் பண்ணியிருப்போம். அதை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 5-8 நாட்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்படிங்கிறத பார்க்கணும்.
தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகள் எடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உங்களுடைய வாதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகள். அதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதமாவது எடுக்கணும். அதே மாதிரி தசை நார்களும் நரம்புகளும் வலுவடையக்கூடிய மருந்துகள், சீராக இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள். மூலிகை தைலங்கள் வந்து கொடுத்துருப்போம், அதை நீங்கள் டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தரம் கொடுங்க. ஸோ இன்னும் மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸாவது ஆகும், அதனால நீங்கள் பயப்படாமல் மருந்துகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தொந்தரவுகள் எல்லாமே கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். உடலில் ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி வாதம் மேலோங்கி இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரத்தம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் தோல் சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். செயற்கையாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது. எல்லாமே பேக்கெட்ஸில் வரக்கூடிய விஷயங்களாக நம்ம மாறிட்டோம். அது எல்லாமே நம்ம உடலுக்கு நோய் நிலை ஏற்படுத்தும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய நம்ம கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள். இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, ஒரு பொருள் கெடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில ரசாயன பொருட்கள் உபயோகப்படுத்துவாங்க. அதை நம்ம ரெகுலராகவோ இல்லை வாரத்தில் ஒரு முறையாகவோ இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில், இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக ஜங்க் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஜூஸ் அப்படின்னா நம்மளோட பழச்சாறுகள் எடுக்காமல் இந்த டின்ல வரக்கூடியது, பேக்கெட்டில் வரக்கூடியது, பல மாதங்களா இல்லை 2-3 வருஷமாக ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஜூஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே நம்ம உடலுக்கு கெடுதலான ஒரு விஷயம். முறையாக நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா விதி அப்படின்னு நிறைய விதிமுறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடலில் நோய் அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாடம் வேலைகளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் உணவு முறைன்னு பார்த்தோன்னா முதல் நாள் சமைத்த கறி அமுதேனினும் அருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் நாள் நம்ம முன்னாடி சமைச்ச உணவு அமிர்தத்துக்கு சமமாக இருந்தால் கூட, நம்ம முன்னாடி சமைச்ச உணவு, அதாவது பழைய நேற்று சமைச்ச உணவாக இருக்கட்டும், அது வந்து அமிர்தத்திற்கு ஒப்பான ஒரு உணவாக இருந்தால் கூட நம்ம அருந்தக்கூடாது. அதாவது அப்பப்பவே வந்து சமைச்ச உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இயற்கையான உணவுகள், அமிர்தத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய உணவே வந்து நம்ம முதல் நாள் சமைச்ச உணவாக இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது, உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தும், ஜீரண மண்டலத்தை நமக்கு கெடுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம உடலில் வந்து செரிமானம் முறையாக இல்லை, ஜீரண உறுப்புகள் கேடு அடையும் பொழுது தான் நமக்கு எல்லா வகையான நோய்களும் ஏற்படுது. அப்போ செரிமானம் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா வயிறு உப்புசம் வர ஆரம்பிக்கும், ஒரு புளிப்பு தன்மை வயிற்றிலே வந்து இருக்கும், அதைத் தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் வரும்பொழுது உடலில் எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்முடைய உடல் ஜீரண உறுப்புகள் முறையாக இருந்தால் மட்டுமே நமக்கு நோய் நிலையை வராமல் தடுக்க முடியும். அதனால தான் நம்ம பசிச்ச பிறகு உணவு சாப்பிடணும். ஏன்னா பசிக்காமல் உணவு சாப்பிட்டா ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படாத போது நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்தாலும் அது நோய் நிலை ஏற்படுத்தும். அதனால தான் பசிச்ச பிறகு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம ரசாயனம் கலந்த உணவுகள் எதுவுமே எடுக்காமல் இயற்கை சார்ந்த உணவுகள், அதுவும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுக்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த நோய் நிலையை அதிகப்படுத்தக்கூடிய ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் நிறைய நம்மளோட சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது கரப்பான் உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் அலர்ஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில உணவு எடுத்த உடனே அறிகுறிகளை தென்பட ஆரம்பிக்கும். நம்ம உடலில் அலர்ஜியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது 2 வகைகளில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஒன்று வீசிங் மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சருமத்தில் நமைச்சல், தடிப்பு தடிப்பாக வர்றது, ரெட்டிஷான ஒரு ரேஷஸ் மாதிரி வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகளாக தெரியும். அப்போது சுவாசத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நம்ம வீசிங் நினச்சிட்டு நுரையீரல் சார்ந்த மருந்துகள் வந்து எடுத்துகிட்ருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட அந்த உணவை எடுத்த பிறகு நமக்கு வீசிங் வருது, சளி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த உணவு அலர்ஜிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சருமத்தில் வந்து இச்சிங் வருது, நமைச்சல் இருக்குன்னா அந்த உணவு அலர்ஜிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சரும நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம்.
மற்றபடி ஒரு நபருக்கு என்ன உணவுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுதோ அந்த எல்லா உணவுகளும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒற்றுக்கொள்ளாத உணவு ஒரு சிறு துளி கூட எடுக்காம இருக்கிறது நல்ல விஷயம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது என்னமா? உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அல்சர் மாதிரி வந்திருந்தது. ஓகேம்மா. வயிறு குஷம், அப்புறம் வந்து லூஸ் மோஷன், அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இங்கிலீஷ் மெடிக்கல் தான் எடுத்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷமா எடுத்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சுவாச பிரச்சனை மாதிரி வந்துச்சு. அந்த அல்சர் வரும்போது சுவாச பிரச்சனை வந்துச்சு. சரி, அதுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவுக்கு நேசல் ஸ்ப்ரே டேப்லெட் சாப்பிட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என் கை கால் எல்லாம் ஜாயிண்ட் எல்லாமே வலி இருக்கு. இது வலி இருக்கு. என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரி மருந்து சாப்பிடணும், எந்த உணவு முறைக்கு உணவுகள் எடுத்தாலும் முறையாக அந்த சத்துக்கள் போய் ரீச் ஆகாது. ஏன்னா செரிமானம்ல நமக்கு ஒரு சில தடைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அல்சர் பிரச்சனையை வந்து குணப்படுத்தணும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும். நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை எடுங்க ஃபர்ஸ்ட். அப்போதான் கழிவுகள் வெளியேறும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு மூட்டுகளில் வலிகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கழிவுகளை வெளியேற்றணும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா நிலாவாரி சூரணம் ஒரு 5-8 கிராம் வரைக்கும் எடுங்க. வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகளில் வெளியேறும் பொழுது உங்களுக்கு வலிகள் வந்து குறையும். அல்சர்னால வயிறு உபசம், அதாவது காற்றுகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த வாயுக்கள் தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் போயிட்டு நமக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மூட்டு வலின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்சரை வந்து குணப்படுத்திக்கணும். இதற்கு மணத்தக்காளி கீரை உணவுலே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி வந்துட்டு நமக்கு குளிர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, வெளியில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா எடுக்க வேண்டாம். நார்மலான கிளைமேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னொரு அற்புதமான ஒரு கீரை வகைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை. அகத்திக்கீரை மாதத்திற்கு ஒரு முறை தான் எடுக்கணும், அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து அகத்திக்கீரையும் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர், குடலில் இருக்கக்கூடிய அல்சரை எளிதில் குணப்படுத்தும். நார்மலாக நீங்கள் சமைக்கிற மாதிரி உணவில் சமைச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் முறையாக இந்த அல்சரை குணப்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய அர்ஜா மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை விடுங்க, ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், கரூர்ல இருந்து பிரியா பேசுறேன் மேம். ஓகேமா, யாருக்காக கேக்குறீங்க? மேம் எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க வயது என்னமா? எனக்கு வயது 30 மேம். ஓகே, உங்க கேள்வி கேக்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு கொஞ்சம் சமீப காலமாக தலையில வந்து பொடுகு மாதிரி இருந்துச்சு மேம். ஓகேமா. அது பொடுகுன்னா இருந்தா அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வெள்ள வெள்ளையா தலை ஃபுல்லா போயிடாச்சு. சரி, இப்ப என்னன்னா எனக்கு கையிலயே அந்த மாதிரி பொட்டு பொட்டா ஒரு மாதிரி இருக்கு மேம். அது வந்து ஊரல் எடுக்குது மேம். சரிம்மா, அந்த மாதிரி சொல்றது என்ன பண்ணலாம்? சரிம்மா, நான் சொல்றது கவனிங்க. 3 மாதம் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் கொடுக்கணும். சிறப்பான ஒரு டானிக் கொடுக்கணும். காயக்கல்ப மூலிகைகள் கொண்ட அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில சிறப்பான ஒரு டானிக் கொடுக்கறோம். அது காலையில 10 ml, நைட் 10 ml சாப்பிட்ட பிறகு எடுத்தீங்கன்னா ஈஸியாக 3 months சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா பொடுதலை தைலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை டேண்ட்ரஃபாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பொடுதலை தைலம் யூஸ் பண்ணுங்கள். நம் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான ஒரு ஆயிலும் கொடுக்குறோம். ஸோ கையில் இருக்கக்கூடியது உங்களுக்கு சோரியாசிஸ் வகையான பிரச்சனைகளா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகளாங்கிறத ஒரு முறை நேரில் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். கரூரில் நம்மளுடைய அர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சிதம்பரத்துலேருந்து கூப்பிடுறேன் மேடம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணோட வயது என்ன? அவங்களுக்கு வந்து 34 மேடம். ஓகே, இப்போ கேளுங்க உங்க கேள்விய டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். சிதம்பரத்துல இருந்து கூப்பிடுறோம் மேடம். சரிங்கம்மா.
அவங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்லி முகத்துல சொல்லிருக்காங்க. அந்த லெப்ட் சைட்ல அந்த தாவங்கட்ட அந்த சைடு ஃபுல்லா நரம்பு வலிக்குது. சரிங்கம்மா. அதுக்காக டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பக்கவாதம் மாதிரி இருக்கு, ஒரு பாதம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், உங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, அது எதனால அந்த மாதிரி இருக்குன்றத கேக்குறோம் மேடம். சரி அம்மா, மோஸ்டா வந்து அதாவது முகவாதம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல, ஆங்கில மருத்துவத்தில் ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக ரெக்கவரி ஆகி கொண்டு வந்துடலாம், அலட்சியம் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு 5-10 சிட்டிங்ஸ் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். அதாவது நம்ம முகத்தில் நிறைய நரம்புகள் வந்து இருக்குது, ஸோ அதில் வந்து ரொம்ப அதாவது இந்த வாதம் வந்து மேலோங்கி இருக்கும் பொழுதும் ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்களை நம்ம ஈடுபடும் பொழுதும் நமக்கு இந்த முகவாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து குளிர் பிரதேசங்களில் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, டக்குன்னு அவங்களுக்கு இந்த முகவாதம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது ஈஸியாக சரி பண்ணிக்கலாமா, பயப்பட வேண்டாம், வர்ம சிகிச்சையின் மூலயமாக சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ச்சர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது, 85-க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்கள். ஸோ உடனடியாக நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி, நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? எனக்கு 30 வயசு ஆகுது, சளி தொந்தரவு இருக்கு. ஓகேமா. இந்த மழை காலங்கள் வந்துச்சுனாலே வீசிங் மாதிரி வருது மேம். சரிம்மா. இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? அம்மா, இந்த மூச்சு திணறல் வரும் பொழுது என்ன பண்ணுவீங்க? நெபுலைசர் யூஸ் பண்றீங்களா இல்ல இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? இல்ல மேம், அந்த டைம்ல மட்டும் ஹாஸ்பிடல் போவோம் மேம், நெபுலைசர் வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்துருவோம் மேம், அதுக்கு அப்புறம் சரியாயிடும் மேம். சரி, ஓகே. அம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திக்கணும், அப்பதான் எந்த விதமான நோய்களும் நம்ம உடல்ல தாக்காத அளவுக்கு பாத்துக்க முடியும். இப்போ நீங்க இந்த மூச்சு திணறல் இருக்கும் போது நெபுலைசர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆனா இதற்கு திரும்பவும் வராம இருக்கணும் அப்படின்னா உடல்ல தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும். நுரையீரல்ல ஆல்ரெடி வந்து சுவாச குழாய்களில் கோழைகள் தங்கியிருக்கும், இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கும், அது எல்லாமே உடலிருந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் நீங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுதுதான் இதை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ சிறப்பாக தயாரிக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால தான் எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்குது. மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்படாது. அதே மாதிரி கல்லீரல் வலுவடையக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். இது தொடர்ச்சியாக நீங்கள் 3-6 மந்த்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக சரியாகும். இப்பொழுதுக்கு நீங்கள் தூதுவளை கீரை வந்து அப்பப்போ துவையல் மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ போட்டுடுங்க. நம்மளுடைய ஆர்ஜியா ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? பேர் முருகேஷ். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? முருகேஷன். எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. வயசு 65. சொல்லுங்க. மூட்டு வலி தான் இருக்கு. ஓகேமா, ரெண்டு மூட்டையும் வலி இருக்கா, ஒரு மூட்டுல மட்டும் இருக்குங்களா? ரெண்டு மூட்டும் 2 வருஷமாவே இருக்குங்க. 2 வருஷமா இருக்கு. வேற ஏதாவது தொந்தரவுகளுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா? போக முடியல. சொல்லுங்க. சக்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டேன், சுகர் இருக்கு. ஓகே. சுகர் லெவல் உட்காந்து போக முடியல ரெண்டு காலம். சரிங்க. சுகர் லெவல் நார்மலா இருக்குங்களா? சுகர் 370-380 இப்படி வந்து போயிடுச்சு, 90. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்க்கரை அளவு குறைக்கணும். ஏன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்களோட வயது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆர்ஜா மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் இடைவிடாமல் 6 மாத காலம் வரை எடுக்கணும். சர்க்கரை அளவும் நம்ம குறைச்சி நார்மல் கொண்டு வரணும்.
அதே மாதிரி மூட்டு வலிகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். குறிப்பாக இந்த மூட்டு வலிகளுக்கு ஜானுவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் தொடர்ச்சியாக நீங்கள் 8 ஒரு 10 முறை எடுக்கிற மாதிரி இருக்கும். உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சர்க்கரை அளவுகளும் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கோலன் ஹைட்ரோதெரப்பின்ற சிகிச்சை முறை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும். உணவு முறைகளும் மருந்துகளும் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இன்சுலின் எடுக்கிறவங்க கூட நம்மளுடைய மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது இன்சுலின் அதோட அளவு யூனிட்ஸ் வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்துட்டு 15 யூனிட்ஸ் 18 யூனிட்ஸ் அப்படி குறைப்பாங்க. அதுக்கப்புறம் 10 யூனிட்ஸாக குறைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சுலினே இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லேயே சர்க்கரை அளவும் குறையவதற்கு மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ சுகரோட அளவு குறையிறதுக்கு மதுமேக சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. சிறப்பான மூலிகை மருந்துகள் நம்மளுடைய ஆஜர் மருத்துவமனையில் இருக்குது. சர்க்கரை அளவு குறைப்பதற்கும் மூட்டு வலி குறைப்பதற்கும் வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், இங்க சரஸ்வதி மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? மேம், எனக்காக தான் மேம். உங்க ஏஜ் சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. என் வயசு 28 மேடம். முடக்குவாதம் இருக்கும், மூட்டுக்கு மூட்டுக்கு வீங்கி இருக்கு மேம், அடிக்கடி ஃபீவர் எல்லாம் வருது. ஓகேம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 7 இருக்கு மேம். 7 இருக்கு. ஓகே, என்ன பண்றீங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல தான் மேடம் இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். சரி, ஓகே. இது வரைக்கும் என்ன ட்ரீட்மென்ட் மா எடுத்துட்டு இருக்கீங்க? அப்பப்போ மெடிக்கல் ஷாப்ல தான் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, இது தவறான ஒரு விஷயம், சரியா? மெடிக்கல் ஷாப்ஸ்ல மருத்துவருடைய கைடன்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்க மருந்துகள் வாங்கவே கூடாது. ஒரு தலைவலிக்கு கூட டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம மருந்துகள் வாங்கக்கூடாது. முடக்குவாதம் அப்படின்னு சொல்றீங்க, எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம். 3 நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓடைட்டர் அண்ட் சிஆர்பி இது 3 நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வர முடியும். நிறைய பல லட்சக்கணக்கான முடக்குவாதத்தினால பாதிப்பு ஏற்பட்டவங்க நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை கஷாயங்கள் எடுத்து 3 முடக்குவாதத்தை பர்மனெண்ட்டாக வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து திரும்பவும் வாழ்நாள் முழுதும் வராமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் அலட்சியமாக வலி மாத்திரைகள் மட்டும் மெடிக்கல் ஷாப்ஸில் எடுக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், வலி மாத்திரை போட்டால் எனக்கு நல்லா இருக்குன்ற ஃபீல் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் முறையாக சிகிச்சை எடுக்கலைன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஷேப் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் டீஃபார்மட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து போயிடும். அந்த நிலைமைக்கு போகாத அளவுக்கு இப்போவே நம்மளுடைய சிகிச்சை முறை எடுத்துக்கோங்க. அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவில் 6 85 மேற்பட்ட ஆர்ஜர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. ஸோ தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி, ஸோ இது நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் போய் சிகிச்சை எடுங்க. இப்பொழுதுக்கு முடக்கற்றான் கீரை, ஸோ நீங்கள் டெய்லி கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை துவையல் மாதிரி பண்ணி எடுங்க. வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே முடக்குவாதத்தை ஈஸியாக சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, என்னோட பேர் தானா. ஓகேம்மா, நான் கரூர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு வயசு 30. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. ஆ, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்து கழுத்துல இருந்து தோள்பட்ட வரைக்கும் ரொம்ப வலியா இருக்கு. சரிங்கம்மா. பாத்திரம் கூட விளக்க முடியல, நைட்டு தூங்கக்குள்ள எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, திரும்பி திரும்பி படுக்க முடியல. சரிங்கம்மா. கைய மேல தூக்கவே முடியல. சரி, ஓகேம்மா. ஒரு வேலை செய்ய அவ்வளவு கஷ்டமா இருக்கு மேம். சரிம்மா. வாதத்தை சமநிலைப்படுத்தணும். உடம்புல வந்து வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது நமக்கு தசைகள்ல ஒரு வலி இருக்கும், ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிஃப்னஸை வந்து குறைக்கணும். இப்போ வீட்டில் இருந்தபடியே வெந்நீரில் வந்து எப்சன் சால்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், அந்த சால்ட்டை போட்டுட்டு நல்ல ஒத்தடம் வந்து கொடுங்க. இல்லை நல்லா லைட்டாக வந்து ஒரு 15 ஒரு 30 வரைக்கும் அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டே இருக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு தோள்பட்டையில், ஷோல்டரில், இந்த கழுத்து பகுதியில் வலி இருக்கோ அங்கே வந்து தொடர்ச்சியாக அந்த சூடு படும்படியாக நீங்கள் ஒரு 20 to 30 minutes வரைக்கும் ஒத்தடம் வந்து கொடுக்கணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஃப்ரீ ஆகிடும். ஆனால் உடலில் வாதத்தை குறைப்பதற்கு முறையான மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும்.
நம்மளுடைய மருத்துவமனையில் மலமிளக்கி சூரணம் வந்து கொடுக்குறோம். ஸோ மோஷன் வந்து டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை ஃப்ரீயாக நம்ம மோஷன் போயிட்டோம் அப்படின்னாலே வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். ஸோ இப்பொழுதுக்கு நீங்கள் வாத நாராயணன் இலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் துவையல் மாதிரியோ இல்லை கூட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். இப்பொழுதுக்கு ஒத்தடம் கொடுங்க, இதிலே உங்களுக்கு சரியாயிடும். இன்னும் அதற்கப்புறமும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குறிப்பாக இந்த நரம்புகள் அழுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், மசில் ஸ்டிஃப்னஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ ஒரு 3-5 சிட்டிங்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு சரியாயிடும், சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேர் வினிதா மேம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? என் பாட்டிக்காக மேம். பாட்டியோட வயது என்னமா? அவங்களுக்கு 60 வயது ஆகுது. ஓகே, அவங்களுக்கு என்ன தொந்தரவோ பேசலாம் டாக்டர் கிட்ட. மேம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பாட்டிக்கு இடுப்பு வலி ரொம்ப, டெய்லி களை வெட்டுற வேலைக்கு போறாங்க. சரிங்கம்மா. காலெல்லாம் ரொம்ப மறுத்து போகுது, வலி தாங்க முடியல, தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா. ஓகேம்மா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? சுகர்லாம் நார்மலா இருக்கா? சுகர்லாம் நார்மலா தான் மேம் இருக்கு. சரிம்மா. இடுப்பு வலி தான் மேம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. சரி அம்மா, இந்த இடுப்பு வலி ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நமக்கு வயதாகும் பொழுது தேய்மானம்ங்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான். அதில் அவங்க இந்த வயதிலும் வேலை செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அனைத்து விதமான, குறிப்பாக கீழே குனிஞ்சு நிமிந்து செய்யக்கூடிய வேலைகள் நம்ம செய்யணும். அப்போ தான் மூட்டுகளும் ஆரோக்கியமாக இருக்கும், சீராக இரத்த ஓட்டம் இருக்க ஆரம்பிக்கும். அளவுக்கு மீறி செய்கிறாங்க, ரொம்ப அதிகமாக வந்து வேலை அதிகமாக செய்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள். இப்பொழுதைக்கு வெளிப்பிரயோகமாக நான் ஒரு ஆயில் சொல்கிறேன், அதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முடக்கற்றான் கீரை வந்து ஒரு 500 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு அந்த ஆயிலை போட்டு நல்லா சூடு பண்ணி லேசான சூட்டில் வந்து ஹீட் பண்ணணும். ஸோ அது நல்லா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு ஒரு தைலம் பதத்தில் வரும். அப்போது அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து முதுகு தண்டவடத்துலேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இடுப்பில் மட்டும் வலி இருக்குது அப்படின்னால் கூட முதுகு தண்டவடத்துலேருந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அந்த ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வெந்நீரில் கல் உப்பு போட்டு ஒத்தடம் வந்து கொடுங்க. இதில் நல்லாவே பெயின் வந்து குறைஞ்சிரும். இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிருச்சுனாலே வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கால்கள்லேயும் அவங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். பிறண்டை துவையல் மாதிரி பண்ணி வாரத்தில் ஒரு 2 நாட்கள் கொடுங்க. சத்து மாவு கஞ்சி கொடுங்க. ஆரோக்கியமான இயற்கை சார்ந்த உணவுகளில் கவனம் வந்து செலுத்தணும். ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் இதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நம்ம சரி பண்ணும்பொழுது வலிகள் தானாக குறைஞ்சிரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம இந்த தோல் சார்ந்த நோய்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த ஒரு தோல் சார்ந்த நோயாக இருந்தாலும் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் மினிமம் எவ்வளோ டியூரேஷனில் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? ஓகே, இப்போது நம்ம உடலில் நம்ம சித்தர்கள் வந்து ஒரு மருத்துவம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 48 நாட்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம நோய்கள் திரும்பவும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக 3-6 மாத காலம் வரைக்கும் இடைவிடாமல் சிகிச்சை முறை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை அளிக்கிறோம். இப்போ கழிவுகள் வெளியேற்றும் போதே அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அசுத்தமான ரத்தம் சுத்தமாக ஆரம்பிச்சிடும். மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க அனைத்து விதமான சர்ம நோய்களுக்கும் நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுக்க முடியும். மருந்துகள் ஆரம்பித்து 1 வாரத்திலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் வராத அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையறதுக்காக காயக்கல்ப மூலிகைகள் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது இருக்கிற
பிரச்சனைகள் ஒரு 6 மாதத்திலே கிளியர் ஆயிடும், திரும்பவும் வாழ்நாள் முழுதும் வராமல் பாத்துக்கலாம். ஓகே டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் சரி, தோல் சார்ந்த நோய்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கான தீர்வுகள் என்ன, உணவு பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.